கிறிஸ்துவுக்கு பின் 624 ரமலான் துறை 17 முஸ்லிம்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பத்ர் போர். படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹிடம் இருந்ததோ 313 பேர், காபிர்களாக இருந்தவர்களோ 1000 பேர். 14 சஹாபாக்களின் உயிர் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர். அபூஜஹில், உத்பா இப்னு ராபியா, உமையா இப்னு ஹலப் போன்ற கொடிய காபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில். தன் படையை விட 3 மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது என்ன சினிமாவா? பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை, எந்த மரமும் வெட்டப்படவில்லை, எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை, வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை. காரணம், இது ரசூலுல்லாஹின் படை. யார் உண்மையான ஹீரோ? இறை நம்பிக்கையோடு வரும் 313 பேர்களை தயார் செய்து சாம்ராஜ்யத்தை பிடித்த நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அல்லாஹ்வே மிகப்பெரியவர். ரசூலுல்லாஹுவின் படையில் போர் புரிந்து கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகன் எதிர்ப்படையில் போரிட்டுக் கொண்டிருந்தார். போர் முடிந்து பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் அபூபக்கர் அலி அவர்களை சந்தித்து சொன்னார், தந்தையே, நீர் ரசூலுல்லாஹுவின் படையில் போர் புரிந்ததை நான் கண்டேன், நீர் என் வாளின் அருகில் வந்தீர், நான் என் தந்தை என்று உம்மை விட்டுவிட்டேன் என்றார். அதற்கு அபூபக்கர் சித்திக் பதில் அளித்தார், நான் நிச்சயமாக உன்னை காணவில்லை, கண்டிருந்தால் உன் தலையை துண்டாக்கி இருப்பேன், எனக்கு ரசூலுல்லாஹுவும் இஸ்லாமுமே முக்கியம், நீ அல்ல என்று பதில் அளித்தார்கள். இப்படி சினம் கொண்ட ஈமானோடு போரிட்ட அந்த தோழர்களும் எமது உயிரிலும் மேலான தூதருமே நமக்கெல்லாம் ஹீரோக்கள்.